ப்ரோ இன்னைக்கு ஏபி கார் ஜோன்ல இருந்து என்னென்ன கார்ஸ் பார்க்கலாம்? இன்னைக்கு ஏபி கார் ஜோன்ல என்ன பார் மாடல் பார்க்க போறேனா மாரி செலிரோ மாடல் பார்க்க போறேன். இப்ப ஓகே, சோ அதுக்கு முன்னாடி அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெங்கடா நகர் சாரம் 45 ஃபீட் ரோடு, HDFC பேங்க் ஆப்போசிட்ல இருக்க நம்ம லொகேஷன், நம்ம ஷோரூம் இங்க இருக்கு. சோ ஏபி கார் ஜோன், சோ உங்களுக்கு பேனர் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, இன்னைக்கு முத கார நம்ம என்ன கார் பார்க்கலாம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாரதில செலிரியோ மாடல் பார்க்க போறோம். செலிரியோ மாடல் பார்க்க, ஆமா செலிரி முன்னாடி. சோ இங்க கார் எடுக்கிறவங்களுக்கு லோன் ஆப்ஷன் எந்த ஏரியா வரைக்கும் பண்ணி தரீங்க? லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, எங்க வேணா பண்ணிக்கலாம். பாண்டியன் தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம். ஓகே, மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் பண்ணி தர முடியும் லோன் வந்து? மேக்ஸிமம் வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 50,000 அந்த ரேஞ்ச் கட்டினாலே மேக்ஸிமம் அடுத்து வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். டவுன் பேமெண்ட், டவுன் பேமெண்ட் எந்த காரா இருந்தாலும் 50,000? எல்லா காரும் கிடையாது, சில பர்டிகுலர் காருக்கு மட்டும் தான் அந்த மாதிரி டவுன் பேமெண்ட் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன இன்சூரன்ஸ் ஐடி வேலை பேஸ் பண்ணி தான் லோன் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா. ஓகே, சில இடத்துல மேக்ஸிமம் வெஹிக்கிளோட காஸ்ட்டுக்கு நியர்பை வந்து ஐடி வேலை இருக்கும். இப்போ ஒரு 5 lakhs காரனா 4.5 வந்து மேக்ஸிமம் வந்து ஐடி வேலையை இருந்துச்சுக்கோங்களேன். அந்த ஐடி வேலைக்கு 80% 100% கூட மேக்ஸிமம் புஷ் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். ஓகே, பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கும் வந்து ஐபிஐ கட்டிக்கலாம். ஒரு 50,000 ஐபிஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, செலிரியோ பற்றி சொல்லுங்க, என்ன மாடல், என்ன ரேஞ்சஸ் போயிட்டு இருக்குது? செலிரியோ வந்து இது விஎக்ஸ்ஐ மாடல், இது செலிரியோ விஎக்ஸ்ஐல ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது. ஓகே, செலிரியோ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது, 2015 மாடல் இது, சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர், ஆமாம் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது, 68,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதில் இன்னொரு ப்ளஸ் ஆன வெஹிக்கிள் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேண்டியது டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது. இது வெஹிக்கிளை பற்றி இன்டீரியர் பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ரெண்டு கீ இருக்கு. ஏசியோட கண்டிஷன் எப்படி? ஏசி கண்டிஷன் நல்லாவே இருக்குது, சில்னஸ் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ சீட்டோட கவர் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கு? சீட் கவர் பார்த்தீங்கன்னா 80%க்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்களா தெரியும், கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்கோம். செலிரியோட மாடல் உங்களுக்கு லோகோட வரும், இல்லை கம்பெனியில் போட்ட சீட் வருது. ஓகே ஃபைன், இது ஆட்டோமேட்டிக்கா? இது ஆட்டோமேட்டிக் மேனுவல். ஆமாம், ஆட்டோமேட்டிக் இது. ஓ, ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுவாவும் யூஸ் பண்ணி? ஆமாம், AMTன்னுவாங்க, ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க அது ஃபுல் ஃபார்ம் அதுன்னு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிக்கலாம், மேனுவலாக ஓட்டிக்கலாம், வித்தவுட் கிளச்சா. ஓகே, வித்தவுட் கிளச், வெஹிக்கிள் கிளச் கிடையாது. ஸோ அது வந்து வந்து லேடிஸ் ஓட்டுறவங்களுக்கு, ரொம்ப ஏஜான பர்சன் ஓட்டுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிராஃபிக் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஓகே, இப்போ இங்கே இருக்குது வந்து ஆக்சிலேட்டரும் பிரேக் மட்டும். ஆமாம், ரேம் லைட் ரேம் வந்து ரைட் லெக் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம், லெஃப்ட் லெக் எதுக்குமே ரெஸ்ட்ல தான் வச்சுக்க போகிறோம். அந்த காலுக்கு நம்ம எப்பவுமே யூஸ் கிடையாது, ஏன்னா கிளச் கிடையாது அங்கே. ஓகே, ஸோ ஆடியோஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆடியோ யூஸ் பண்ணி? சோனி செட்டர் போட்டிருக்காங்க, இதில் வந்து பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், சிடி போட்டுக்கலாம், எஃப்எம் உண்டு. இந்த ஆப்ஷனில் வந்து மியூசிக் சிஸ்டமில் இருக்குது. ஓகே, ஸ்பீக்கர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து நாலு ஸ்பீக்கர் வருவதில்ல. ஓகே, பின்னாடி ஓபன் பண்ணுங்க. பின்னாடி அந்த சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ கொடுத்துருங்க? மூணு பேர் வந்து ஃப்ரீயாக உட்காந்துக்கிற அளவுக்கு ரொம்ப வித்து, அந்த அளவுக்கு வித்து, நல்ல சீட் வந்து ப்ராடாகவும் நல்ல வித்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், மேட்ல என்ன மேட் போட்டு இருக்கிறாங்க? என்ன பண்ணுறது? மேட் 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 ஃபுல் மேட் போட்டிருக்காங்க வண்டிக்கு. ஓகே, வெஹிக்கிளுக்கு வந்து ஃபுல் மேட் போட்டிருக்காங்க, கட் மேட் போட்டிருக்காங்க வெஹிக்கிளுக்கு. டயரோட கண்டிஷன் எப்படி ப்ரோ? டயர் கண்டிஷன் இருக்குது ப்ரோ, டயர் கண்டிஷன் ஒரு 70% to 80% நல்லா இருக்குது. அப்போலோ டயர் போட்டிருக்காங்க நாலு டயருமே. ஓகே, VXI ஆட்டோ கியர் ஷிஃப்ட். ஆமா, ஆட்டோ கியர் ஷிஃப்ட்னு சொல்வாங்க. ஓகே, ஓபன் பண்ணுங்க. ஆமா, ரியர் பூட் இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். சூப்பர். இது பார்சல் ட்ரே? இல்ல இல்ல, ஸ்பீக்கர் பேட்ல, இது பார்சல் ட்ரேன்னு சொல்வாங்க. ஓகே, ரியர்ல உட்கார்ந்திருக்கவங்க, பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க ஒரு பேக்கோ ஒரு திங்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் ஏதோ போட்டு வைக்கிறது, ரியர்ல இருந்து இப்படி இந்த இடத்துல வச்சு எடுக்கிறது கஷ்டம் இல்லையா, இதுல மேலே வச்சு எடுத்துக்கிறதுக்கு பார்சல் ட்ரே கொடுப்பாங்க அது. ஓகே, இது ஸ்பீக்கர் பேடாவும் யூஸ் பண்ணுவாங்க? ஸ்பீக்கர் பேட்ன்ற தனியா? ஸ்பீக்கர் பேட்ன்ற தனி, இது பார்சல் ட்ரேன்ற தனி, ஸ்பீக்கர் பேட்ன்ற தனி. இது பார்சல் ட்ரே, இது பேரு. சீட் நம்ம வேணும், லக்கேஜ் வேணும்னா சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டை பார்சல் ட்ரே எடுத்துட்டு சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே, இது 60-40 ஸ்பிளிட் சீட்னு சொல்லுவாங்க. இந்த சீட்டையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், தனியாக இண்டிபெண்டாக தனியாக வந்து ரெண்டுமே தனித்தனியாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை தாண்டி பூட் ஏரியாவோட சைஸஸ் எப்படி இருக்கு? அதுன்னா ரெட் கலர்ல இது வருது, வார்னிங் ட்ரையாங்கிள். இது என்ன மேட்டர், அது எப்படி? அது வார்னிங் ட்ரையாங்கிள்ன்றது என்னன்னா, நம்ம ரோட் ஓரமாக வந்து டயர் பஞ்சர் ஆச்சு, ஏதோ ஒரு வண்டி எமர்ஜென்சியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நைட் டைமில் இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம எதில் வர்றவங்களுக்கு அடுத்த வரவங்களுக்கு நம்மளுக்கு அலர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான். ஆமாம், வார்னிங் ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு இல்லையா, இந்த ரோட்டு ஓரமாக நம்ம வந்து வெஹிக்கிள்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இப்படி வைக்கணும். வெஹிக்கிள்லேருந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு நைட் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல வார்னிங் இல்லையா, இந்த சிம்பிள் பேரே வார்னிங் தானே. ஸோ அந்த இடத்துல ஏதோ வண்டி வந்து நிற்குது, ஏதோ ஒரு வந்து பஞ்சராகவோ வண்டி ஒரு எமர்ஜென்சியில் நிற்குது, பேட்டரி சுத்தமாக டவுன் ஆச்சுன்னு என்ன பண்ணுவோம்?
அசல் லைட் கூட போட முடியாது இல்லையா. அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த அசல் இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் வச்சிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கோ லாரி பஸ் லைட் டைம்ல வைக்கும் போது ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக நிற்குதுன்றத தெரியப்படுத்திக்கலாம். அதனால தான் இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் இருப்பாங்க வண்டியில். ஓகே, ஸோ ஸ்டெப்னி இருக்கா? ஸ்பேர் வீல் இருக்கு, காட்டுறேன் பாருங்க. ஸ்பேர் வீல் இருக்கு, ஸோ ஸ்பேர் வீல் இருக்கு, அது கூட அந்த ஜாக்கி எல்லாம் ஜாக்கி செட் எல்லாமே அப்படியே இருக்கு, புதுசாகவே இருக்கு. ஓகே, பெட்ரோல் டீசல் இது பெட்ரோல் மட்டும், இதில் பெட்ரோல் மட்டும் தான் ஒரு டீசல் வராது, பெட்ரோல் வேணும் முழுக்க முழுக்க பெட்ரோல் மட்டும் தான் அது. ஓகே, அவுட் ரோட் கண்டிஷன் எப்படி? அவுட் நல்லாவே இருக்குது பாருங்கள், வண்டியில் ஒரு ரெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் வண்டி ரொம்ப தெளிவாக நல்லா இருக்கு. கலர் ரெட் கலர் வண்டி நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் டயர் எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் டயர்னு பாருங்களேன், 80-90% இருக்குது புது டயர் அப்படி. ஓகே, இது குட் டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில், நல்லா இருக்குது டயர் கண்டிஷன். ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே போய் இது வந்து செலிரியோ விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து 2015 மாடல், 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனர் இது, பெட்ரோல் மாடல் இது. ஓகே, 389,000 நம்ம ப்ரைஸ் இதுக்கு கோட் பண்ணியிருக்கோம். இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது, நெக்ஸ்ட் ரெண்டு கீ வந்துடும் வண்டிக்கு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு கீ கொடுத்துருவோம். ஃபினான்ஸ் அவைலபிளாக இருக்குது, கஸ்டமர் வரட்டும் வண்டி பார்க்கட்டும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணட்டும், பெஸ்ட் ப்ரைஸ் என்னவோ பண்ணி தரலாம் கண்டிப்பாக கஸ்டமர். ஓகே ப்ரோ, ஸோ ஃபைனல் ப்ரைஸ் என்ன சொல்கிறீங்க? இது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 389 நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ், 389 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரீங்க, பண்ணி கண்டிப்பாக பண்ணி தரலாம். என்னென்ன கார்ஸ்லாம் ப்ரோ பார்க்கலாம் இன்னைக்கு? ஏபி கார்ஸ்ல நமக்கு வந்து எல்லா மல்டி கார்ஸ் எல்லாமே நம்ம இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் கைகர் மாடல் பார்க்க போகிறோம். ஸோ அட்ரஸ் எப்படி வரணும்? நம்ம ஷோரூம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வெங்கடா நகர் சாரம் 45 ஃபீட் ரோட் இருக்கு இல்லையா, அங்கே HDFC பேங்க் ஆப்போசிட்ல நம்ம லொக்கேஷன் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ஷோரூம் இது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் கைகர் மாடல் இது. இந்த காரை பார்க்கறதுக்கு முன்னாடி லோன் ஆப்ஷன்ல என்னென்ன பண்ணுவீங்க? லோன் எந்தெந்த ஊர் வரைக்கும் லோன் பண்ணுவீங்க? லோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கஸ்டமர் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு லோன் பண்ணிக்கலாம், ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ஒன்றும் இல்லை, இப்போ விழுப்புரத்தில் இருக்காங்க, திண்டிவனத்தில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்களா கூட பண்ணிக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்காங்க பண்ணிக்கலாம், மதுரையில் இருக்காங்க பண்ணிக்கலாம், அவங்க லொக்கேஷன் அங்கே இருக்கனாலும் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் வந்தாலும் நம்ம ஏபி கார் சொல்லலாம் வண்டி எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே வந்து லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரலாம். பாண்டிச்சேரி கஸ்டமர் இருந்தாலும் பண்ணி தரலாம். ஓகே, இப்போ லோனை தாண்டி இப்போ அதர் ஸ்டேட் வெஹிக்கல்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்களா? நம்ம பிஒய் டிகன் வண்டிக்கு எடுத்துப்பீங்களா, இல்லை ஏபி வண்டி எடுத்துப்பீங்களா, இல்லை கேரளா வண்டி எடுத்துப்பீங்களா, அந்த மாதிரி எதாவது நீங்கள்? நம்ம மோஸ்ட்டாக பார்த்து எடுத்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஒய் வெஹிக்கிள் வந்து டிஎன் வெஹிக்கிள் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதர் வெஹிக்கிள் நம்ம ஏபி அதெல்லாம் எடுத்து பண்ணுறதில்ல. ஓகே, மோஸ்ட்டாக வந்து ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெஹிக்கிள் பாண்டிச்சேரி பிஒய் வெஹிக்கிள் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மோஸ்ட்டாக. ஓகே ப்ரோ, சரி பார்த்துலாமா என்னென்ன கார்ஸ்னு சொல்லிட்டு? ஆ, பண்ணிக்கலாம். ரெனால்டு கைகர் இது. ஓகே, சொல்லுங்கள் இந்த காரை பற்றி. இது ரெனால்டு கைகர் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு எக்ஸ்யூவி மாடல். இப்போ எனக்கு கஸ்டமர் வந்து லைக் பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு வந்து ஹேட்ச்பேக் டைப் யூஸ் பண்ணிட்டேன், ஒரு செடன் டைப் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு எஸ்யூ டைப் கார் பார்க்கணும் அப்படின்னு நினைக்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹைகர் மாடல் வாங்க பார்க்கலாம். ஓகே ஃபைன், ஸோ இந்த காரை பார்த்தினா ஒரு கிளியர் கட்டான டீட்டெயில் சொல்லிடுங்க. சொல்லிடலாம். ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கார் நல்ல ஒரு எஸ்யூ லுக், நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அது பாருங்கள், நல்ல இந்த ஃப்ரண்ட் லோகோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்ல போல்ட் அண்ட் இட்டாலிக்காக நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு பார்த்து தெரியும். ஓகே சரிங்களா, ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஸ்யூ லுக்கு எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா ஃப்ரண்ட் இன்டீரியர் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே பாருங்களா நல்லா இருக்குது பார்க்க, நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்களே, பெரிய கார் செக்மெண்ட்டுக்காக அந்த மாதிரி இருக்கும். ஓகே சரி, இது கார்ஸ் என்னதான் மேட்டர், உள்ள இன்டீரியர் ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா? ஆ, இன்டீரியர் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். ஓகே, இவங்களே வந்து அந்த அலாய்வீல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க? இல்லை, இந்த மாடலில் வந்து அலாய்வீல் வரும், இது RXT ஆப்ஷன் மாடல் இது. ஸோ இதே கார் என்ன கொஞ்சம் நல்லா காட்டுது காரை வந்து. ஆமாம், நல்ல லுக்கை கொடுக்கும். இது டைமண்ட் கட் அலாய்வீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது டைமண்ட் கட் அலாய்வீல்னு சொல்லுவாங்க அந்த வீலுக்கு. ஸோ கட் நல்லா பார்த்தீங்கன்னா லுக் இருக்கும், நல்லா அலாய்வீலுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிசைன் பார்த்தாலும் தெரியும், நல்ல ஸ்டைலிஷான லுக் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அளவில் பார்த்துருப்பீங்க, இது டைமண்ட் கட் அலாய்வீல் ரொம்ப நல்லா போல்டாக கொடுத்துருக்கோம், சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ள பார்ப்போம். ஆ, இன்டீரியரில் பார்க்கலாம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மற்ற காரில் 2 ஏர்பேக் பார்த்தோம் இல்லையா, இதில் 4 ஏர்பேக் கொடுக்குறாங்க. என்ன எங்கே அந்த லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பேக்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு முன்னே கோ டிரைவருக்கு வருது இல்லையா, அது இல்லாமல் சீட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு ஏபிசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் இருக்குது பார்த்தீங்களா, சீட்டில் 2 ஏர்பேக், சைடு ஏர்பேக் ரெண்டு பேரும். ஓகே, இது டிரைவர் சேஃப்டிக்கு. ஆமாம், அடிஷனல் சேஃப்டி இல்லையா, 2 ஏர்பேக்ன்றது நம்மளுக்கு சேஃப்டி தான், அது இல்லாமல் இன்னும் 2 சேஃப்டி அடிஷனல் சேஃப்டின்ற போது சீட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சீட்டில் 2 ஏர்பேக் வந்து நம்மளுக்கு. ஓகே, இது பின்னாடி உட்காரவங்களுக்கு மட்டும் தான், பின்னாடி உட்காரவங்களுக்கு இது இல்லையா? 4 ஏர்பேக் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வருது உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் செட் வந்துடும், கம்பெனியோட டச் ஸ்க்ரீன். ஆமாம், கம்பெனிலேருந்து வர செட் அது, டிவைஸ் கேமரா அதில் இன்பில்ட்டாக வந்துடும் உங்களுக்கு, அதிலே பார்த்துக்கலாம். ஓகே, சென்சார் வித் கேமரா அதில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் இருக்கும். ஓகே சரிங்களா, இது ஆன் பண்ணி காட்டுங்க. ஆ, ஆன் பண்ணி காட்டுறேன். இது எப்படி, ரிமோட் கீயா இல்லை வந்து டிஜிட்டலாக ஸ்மார்ட் கீ ஏதாவது கொடுத்துருக்குறாங்க? ஸ்மார்ட் கீ வரும் உங்களுக்கு, வண்டியில் ஸ்மார்ட் கீ தான் அது. ஓகே,
புஷ் ஸ்டார்ட் பட்டன் தான ப்ரோ? ஆமா புஷ் ஸ்டார்ட் பட்டன் வரும். இந்த மாதிரி டிஜிட்டலா எல்லாமே வரும் உங்களுக்கு. ஓகே. கிலோமீட்டர் ரேஞ்ச் அவ்வளவு தூரம் எவ்வளவு அடுத்து போகலாம், பெட்ரோல் போடுற பங்க் வரை எவ்வளவு போகலான்றது எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். ஓகே. அனலாக் முழுக்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இல்லாத அனலாக் வரும். இந்த மாதிரி அனலாக் வேலையே கிடையாது இல்ல. ஓகே. ஃபுல்லாவே டிஜிட்டல் தான் அதுல. நெக்ஸ்ட் இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. ஒயர்லெஸ். ஆமாம், ஒயர்லெஸ் ஃபோனாக இருந்தால் மட்டும்தான் இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதில் இதில் ஸ்மார்ட் கீ வரும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வரும். இதில் நாலு கீ, நாலு விண்டோ பவர் விண்டோ கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுக்குறாங்க. இதில் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் மிரர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேரிங் மாடல் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸ்டேரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோர்ஸ் மாற்றிக்கலாம். அது சோர்ஸ்ன்றது எஃப்எம் மீடியா. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சோர்ஸ் இருக்குன்றது அதில் மாற்றிக்கலாம். ஓகே. இதில் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, சாங் ஓடுது நம்ம மியூட் பண்ணிக்கிறது எல்லா ஆப்ஷன் இதில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டேரிங் வந்து அப் டவுன் பண்ணிக்கலாம். டில்ட் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. டில்ட் ஸ்டேரிங்ன்றது ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த அளவுக்கு வேணுமோ ட்ரைவிங் கம்ஃபர்ட் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்லாம் நல்லா தானே இருக்குது. ஆமாம், கம்பெனி ஸ்பீக்கரே வரும் உங்களுக்கு. நாலு ஸ்பீக்கர் வந்துடும் இல்லையே, செட்டோடய வந்துடும். ஏன்னா கவர் பிரிக்காம இருக்குது சீட்டில். புது வண்டி இல்லைங்களா அது? வெறும் 11,000 km தான் வண்டி ஓடி இருக்குது. ஓஹோ. ஆமாம். ஸோ அதனாலயா? ஆமாம், யூசேஜ் கம்மி தான், ரொம்ப ரொம்ப யூசேஜ் கம்மி. இது ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சீட் அந்தளவுக்கு வித்தாகவும் ப்ராடாகவும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியரில் உட்காந்துருக்கும் ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. ரியரில் உட்காந்துருக்கவங்களுக்கும் சார்ஜ் பண்ணிக்க சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில். ஓகே, சரிங்களா. நெக்ஸ்ட் இதனோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எஸ்யூவி டைப்ன்றதால கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 205 mm கொடுக்குறாங்க. ஓகே. ஹைட் வந்து கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 205 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட் கொடுக்குறாங்க நல்லா. ஸோ டயரோட கண்டிஷன் எப்படி இருக்குது? டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குது, 50-60% டயர் இருக்குது. பின்னாடி ஓப்பன் பண்ணுங்கள். ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. அந்த லோகோக்கு நடுவில் வந்து கேமரா இதில் அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. ரியர் வைப்பர் கொடுக்குறாங்க அதில். ஸோ இந்தளவுக்கு தாராளமாக. ஆமாம், 405 liters சொல்லுவாங்க. லிட்டர் கணக்கில் சொல்ல போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு 405 liters கொடுக்குறாங்க பூட் ஸ்பேஸு. ஸோ அந்தளவுக்கு தாராளமாக இருக்கும். இந்த டெயில் லேம்ப் பார்த்தீங்களா, டெயில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப் கொடுக்குறாங்க அந்த வண்டியில். ஓகே. எல்இடி டெயில் லேம்ப் கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கும், வெளிச்சம் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கேமராவுமே கொடுத்துருக்குறாங்க. அந்த லோகோக்கு நடுவு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வர்றது, கம்பெனி கூட வர ஹெட் லேம்ப் இது கேமரா வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா வண்டி கூட இந்த மாதிரி வந்துடும், ஸ்டைலாக கொடுக்குறதுக்கு, வண்டியோட லுக் கொடுக்குறதுக்கு சைட்லேருந்து பாருங்களேன் அந்த ரியர் அது பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில் சொல்லுவாங்க. ரூஃப் ரெயில் இது மேலே நீங்கள் கேரி ஒன்று நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கையெல்லாம் போட்டு கட்டுறது? ஆ, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இதில் மேலே நீங்கள் வந்து பாடியில் எந்த ஒரு பாடியில் இந்த வண்டியோட எந்த ஒரு பாடியில் நீங்கள் வந்து கிளாம்ப் போடாமல் டேரெக்டாக வந்து இதிலே வந்து கேரல் ஃபிட் பண்ணிக்கலாம். கேரல் ஃபிட் பண்ணி லோட் கேரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 50-70 kg வரையும் நம்ம வந்து கேரி கேரி பண்ணிக்கலாம். ஓகே. ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஷார்ப் பின் ஆண்டனு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஆண்டனா பார்த்தீங்கன்னா ரியலில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்டனா கொடுக்குறாங்க இல்லையா, இது ஓல்ட் டைப்ன்ற மாதிரி. இது ஷார்ப் பின் ஆண்டன்றது லேட்டஸ்ட் மாடல், இப்போ வரது எல்லாருமே வந்து எஃப்எம். ஆமாம், எஃப்எம் வந்து ரிசீவர் பண்ணி கொடுக்குறதுக்கு அதான் ஆண்டனா, அது ஷார்ப் பின் ஆண்டனு சொல்லுவாங்க அதை. ஓகே. பின்னாடி பார்த்தீங்கன்னா டயர் எல்லாமே நல்லா இருக்கு. சைடில் டோரில் பார்த்தீங்கன்னா டோர் எஜ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ சைடில் எது கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு டூ வீலரில் வரவங்க சிக்னல் நிற்கிறாங்கன்னா வண்டி மேலே அந்த கால் ஃபுட் ரெஸ்ட் ஏதாவது இடிச்சு இடிக்காமல் இருக்கிறதுக்கு டோர் எஜ் கார்டு கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் எடுத்துமே எதுவுமே வண்டி அடுத்த டோர் திறக்கும்போது கூட அதில் இடிச்சா கூட வண்டியில் இடிக்காது. ஓகே, அது இதில் தான் அடிக்கும். ஆமாம், அந்த டோர் இடி திறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிறதா அந்த டோர் வந்து கீழே பாட்டம் வந்து இதில் தான் அடிப்படும் திறமை, வண்டியில் பாடியில் டச் ஆகாது. ஓகே. ஸோ அதுக்காக கொடுக்குறாங்க இந்த மாதிரி டோருக்கு வந்து எஜ் கார்டு கொடுக்குறாங்க இதில். ஓகே. இதுவும் வந்து ஆமாம், டோர் அடுத்த டோர் திறக்கும்போது அடுத்த வாடியில் வந்து இடிக்காமல் இருக்குது, இப்படி கொடுத்துருவாங்க அடுத்த டோரோட பக்கத்தில் வண்டியில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ டுவல் டோனில் கொடுத்துருக்காங்க வண்டி பாருங்க, ஒரு ப்ளூ வித். ஆமாம், ஒரு ஸ்கை ப்ளூவில் கலரு, மேலே வந்து பிளாக் கலர். ஓகே. ஸோ ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஸ்டைலிஷாக ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க கலர். இது என்ன ப்ரைஸ் ஃபைனலாக? இது வந்து பார்த்தீங்கன்னா 5,730 ப்ரைஸ். இது கைகர் RX2 ஆப்ஷன். இது 2022 மாடல். இது வெறும் 11,000 km தான் ஓடி இருக்குது. ஷோரூம் கண்டிஷனில் வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, வண்டி டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் வண்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதை நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா 730 வந்து 730,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஏர் பேக் வருது, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 2 ஏர் பேக்ன்றது இல்லாமல் 4 ஏர் பேக் கொடுக்குறாங்க. அலாவியல் கொடுக்குறாங்க, 10 inch டச் ஸ்க்ரீன் செட் கொடுக்குறாங்க, ரியர் கேமரா கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், டே நைட் டிஆர்எல் சொல்லுவாங்க, டே நைட் ரன்னிங்ல மாதிரி எனி டைம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது லைட் எப்பவுமே ரெண்டு சைடும் வந்து எல்இடி லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சரிங்களா. அது இன்னும் வந்து ஒரு கார் எட்டாந்து தூரத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா லுக் கொடுக்கும் இல்லையா. ஒரு கார் வருன்றது விசிபிலிட்டே தெரியாதுக்கு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எல்இடி வந்து எல்இடி ஹெட்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. எல்இடி ஹெட்லாம் இது நல்லா வெளிச்சம் நல்லா இருக்கும், பியூர் விஷயமா இருக்கும். ஃபைனலாக என்ன ப்ரைஸ் இது? 7,30,000. ஆமாம், 730,000 நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இதுக்கும் ரெண்டு கீ வந்துடும். ஒரு நல்ல எஸ்யூ டைப் வேணும்னு நினைக்கிற கஸ்டமர் வந்து நம்ம ஏபி கார் சொல்ல வந்து கைகர்க்கு வந்து வாங்கிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரலாம், வந்து டெஸ்ட்டே பாருங்கள், கஸ்டமர் வாங்க வந்து வீட்டில் பாருங்கள்.
பெஸ்ட் ப்ரைஸ் என்னவோ கண்டிப்பாக பண்ணி தரலாம். ஓகே.